Hi friends, welcome back to our channel. In this video, we will talk about Ballad and Ballad types and Ballad features. Short and sweet. Features of Ballad: short story in verse. Ballad வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு verse ஓகேங்களா சோ வசனம் மாதிரியான ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்டோரியில இருக்கும் and exploits of some popular hero சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாப்புலரான ஒரு ஹீரோ வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அப்படினா சுரண்டுதல் அப்படினு சொல்லுவோம் சோ பாப்புலரான ஒரு ஹீரோ பத்தின ஒரு கான்செப்டாவும் இருக்கும் and narration in dramatic சோ ballad அப்படினா பாத்தீங்க அப்படினா ஒரு dramatic வந்து ஒரு drama வந்து எப்படி இருக்குமோ அதுல எப்படி narrationsலாம் இருக்குமோ உரையாடல்லாம் இருக்குமோ அதே மாதிரி தான் balladலயும் இருக்கும் and extreme சிம்பிளிசிட்டி ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேலட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளிசிட்டியான ஒரு மேனரில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அண்டு ஆல்வேஸ் தேர் ஆர் ரெஃபரன்சஸ் டு கிறிஸ்டியன் காட் ஸோ பேலட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னாவே பெரும்பாலும் கிட்டத்தட்ட வந்துட்டு கிறிஸ்டியன் காட்ஸை தான் வந்துட்டு ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி அதை குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி அவங்கள பற்றி பாடுற மாதிரி தான் இருக்கும் அண்ட் இந்த பேலட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்புறம் மேஜிக் வந்து நிறையா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்டு மிஸ்ட்ரீஸ் வந்து புரியாததாக ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பேலட்ஸில் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கைண்ட்ஸ் ஆஃப் பேலட்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு தி ஃபோக் பேலட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த நாட்டுப்புற பாடல் ஓகேங்களா ஸோ நாட்டுப்புற பேடல் அப்படிங்கிறது பேலட் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 16th செவன்டீன்த் செஞ்சுரியில் ரொம்பவே பாப்புலராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த மாதிரியான பேலட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் எழுதுனாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டே தெரியாது பட் இருந்தாலும் ஓரலாக வந்து நிறைய பேர் வந்து அதே ஒரு அந்த பாட்டை வந்து நிறைய பேர் வந்து பாடியிருப்பாங்க நிறைய பேர் வந்து பேச்சு வழக்கிலையும் பேசியிருப்பாங்க ஸோ இதை வந்து நம்ம வந்துட்டு ஃபோக் பேலட் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்சிஸ் ஜே அப்படிங்கிறவரோட சைல்ட்ஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபோக் பேலட் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காட்டிஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்புலராக வந்துட்டு இந்த மாதிரியான பேலட்ஸ் வந்து நிறையா இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1882 98 வரைக்கும் அண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 305 பேலட்ஸ் வந்து இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்ரரி பேலட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா consciously created by a poet in imitation of the folk ballad okayla so the literary ballad abingirathu ஆல்ரெடி இருக்க ஃபோக் பேலட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை பார்த்துட்டு நிறைய ரைட்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளும் இந்த மாதிரி எழுதலாமே அப்படின்னு சொல்லி அதை இமிட்டேட் பண்ணி இவங்க வந்துட்டு வேறு ஒரு மாதிரியான கதைகளை வந்துட்டு பேலட்டாக வந்து எழுதியிருப்பாங்க ஸோ அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரரி பேலட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு வந்து மெயினான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்ரிச்சோட ரைம் ஆஃப் தி ஆன்சியன்ட் மெரைனர் சொல்லலாம் அண்ட் கீட்ஸோட லாபெல் டேம் சான்ஸ் மெர்சி அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கையும் சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வைல்ஸ் எழுதின பேலட் ஆஃப் ரீடிங் கோல் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு லிட்ரரி பேலட்டுக்கு வந்து ஃபேமஸான ரைட்டிங்காக சொல்லலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாக் பேலட் மாக் பேலட் இஸ் அ காமிக் தீம் இஸ் ட்ரீட்டட் வித் ட்ராஜிக் ஏர்னஸ்ட்னஸ் அண்டு ஸோ தி சீரியஸ் இஸ் மேடு ரெடிகுலஸ் ஓகேங்களா ஸோ மாக் பேலட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு காமிக்கான ஒரு தீம் வந்து ட்ரீட் பண்ணி எழுதின மாதிரி இருக்கும் அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா ட்ராஜிக் வந்துட்டு அதிகமான ஒரு கான்செப்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க அண்டு ஸோ தி சீரியஸ் இஸ் மேடு ரெடிகுலஸ் ஸோ சீரியஸான ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா காமெடியாக பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாக் பேலட் அப்படிங்கிற கான்செப்டை சிம்பிளாக சொல்கிறேன் ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீரியஸான ஒரு கான்செப்ட் இருக்கும் ரொம்ப மற்றவங்களுக்கு வந்து ஒரு ட்ராஜடியான ஒரு கான்செப்ட் மாதிரி இருக்கும் ட்ராஜிக்காக இருக்கும் பட் அது வந்து எப்படி போயிருக்கும் அப்படின்னா காமிக் பண்ணுற மாதிரி மற்றவங்களை வந்துட்டு மார்க் பண்ணி அது மூலமாக வந்துட்டு நகைச்சுவை உணர்வை வந்துட்டு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கிறத நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா மாக் பேலட் அப்படின்னு சொல்றோம் அந்த அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் காப்பர்ஸோட ஜான் கில்பின் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் வந்துட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு மாக் பேலட் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராட்சைட் பேலட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ப்ராட்சைட் பேலட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வாஸ் பிரிண்டட் ஆன் ஒன் சைட் ஆஃப் அ சிங்கிள் ஷீட் ஸோ வந்துட்டு ஒரு சிங்கிள் ஷீட்டில் ஒன் சைடு வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க அண்ட் அது எதை டீல் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரண்ட் ஈவெண்ட்டை வந்துட்டு டீல் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சனையோ இல்லைன்னா ஒரு இஷ்யூ ஏதாவது ஒரு இஷ்யூவையோ வந்துட்டு டீல் பண்ணுற மாதிரி எழுதுறத தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராட்சைட் பேலட் அப்படின்னு சொல்லலாம் அண்டு இது எப்போ பிகினிங் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 16th பிகினிங் ஆகிருக்கும் அண்டு பிரிட்டனில் தான் இது ரொம்பவே ஃபேமஸாக இருந்திருக்கும் அண்டு மோஸ்டான ப்ராட்சைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமெண்டல் இன் சப்ஜெக்ட் மேட்டர் ஓகேங்களா ஸோ அதில் இருக்க சப்ஜெக்ட் மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு மேட்டரை வந்துட்டு டீல் பண்ணுற மாதிரி
இருக்கும். அண்டு அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்னிங் ஸ்டோரிஸ் ஆஃப் மர்டர், ஓகேங்களா. ஸோ ஏதாவது ஒரு மர்டரை வந்துட்டு வெளிப்படையாக மக்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை டீல் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா எக்ஸிக்யூஷன், ஸோ ஒருத்தரை வந்து நாடு கடத்துறது, இல்லைன்னா அட்வென்ச்சர் பேஸ்டான, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை டீல் பண்ணுற மாதிரி இருக்கிறத தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ப்ராட்சைட் பேலட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் நம்ம சேனல் வியூ முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.